Yeah.
ரெண்டு ஒரே மாதிரி உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கதவணியிலிருந்து வரேன். என் பேர் ராமன். நான் வந்து ஒரு 30 வருஷமா வரேங்கண்ணா. மற்றப்பள்ளி சந்தை நல்லா வியாபாரம் ஆகுது. இப்போ மூணு வாரத்துக்கு முன்ன இப்போ இந்த வாரம் எல்லாம் சுமாராக விற்கிது மாடுங்களா. மாட்டுக்கு 1000 ரூபா மிச்சம் கிடைக்கும். சொல்ல துட்டெல்லாம் வராது, நான் சும்மா பேசுறது தானா. இன்னைக்கு சந்தை சூடாக இருக்குது. ஆ சூடாக இருக்கு. ஒரு மாடு வாங்கினாக்க மாட்டுக்கு தகுந்த மாதிரி 20,000 இருக்குது, 25,000 இருக்குது, 50,000 வரைக்கும் விற்கிது மாடு. எல்லாம் நாட்டு மாடு நிறைய வருது கண்ணா. நாட்டு மாடு கண்ணுக்குட்டியும் நிறைய வருது. கண்ணுக்குட்டி வந்து ஒரு 25-30,000 வரைக்கும் விற்கிது. சின்ன கண்ணுக்கு வைக்க 30,000. பசு மாடு வாங்கினா 45-50,000 வரைக்கும் வாங்கலாம். சொல்லிட்டேன் வரைக்கும் வாங்கலாம். நல்ல மாடு வாங்கலாம். ஏறோட்டும் பாலும் குடுக்கு நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. நாட்டு மாட்டு பால் நல்லா சுவையா இருக்கு. எடுக்கிறாங்க. நாட்டு மாட்டு பால் மாதிரி அது தரம் வர்றதில்ல. ஊத்தங்கர சேருது, வாணிமடி சேருது. பெரிய வியாபாரி, கடலாடியில் பெரிய வியாபாரி, உயரமாக மாதிரி. மற்றப்பள்ளி சந்தையில் நாட்டு மாடுகள் எல்லாம் ஒரு சைடு நிற்கிதுன்னா ஒரு சைடு ஹெச்எப் ஜெர்சி மாடுகள்லாம் நிற்கும். ஹெச்எப் ஜெர்சி மாடுகள்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மற்றப்பள்ளி சந்தையில் பார்த்தீங்கன்னா மெயின் நாட்டு மாடுல ஹெச்எப் ஜெர்சிலாம் வந்து செகண்ட் தான். மற்றப்பள்ளி சந்தைக்கு வரவங்க தைரியமாக அவங்களோட டூ வீலர்லாம் வந்து விட்டு போகிறதுக்கு பார்க்கிங் போட்டிருக்கார் அண்ணன். மற்றப்பள்ளி சந்தையில் ஆப்போசிட்டில், ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருப்பார். நம்ம உள்ளே போயிட்டு சந்தையில் தைரியமாக ஃப்ரீயாக சுற்றிட்டு வரோம்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க தான் நம்ம வண்டியை வந்து பத்திரமாக பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங் உங்களோடதுங்களா? அது இங்கே ரெண்டு பார்க்கிங் இருக்கும், ரெண்டுமே அண்ணாவோடது தான். சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அண்ணா. உங்கள் பேர்ண்ணா? பொன்னரசு. பொன்னரசுன்ற அண்ணன் தான் இங்கே மற்றப்பள்ளியில் வந்து பார்க்கிங் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து தைரியமாக வண்டி எங்கேயுமே விட தேவையில்ல. இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டிங்களா, நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அண்ணன் பார்த்துட்டு போவார், சூப்பராக பார்த்துக்குவார், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தேங்க்ஸ்ண்ணா.